இந்த ஷரியத் பாதுகாப்பு மாநாட்டினுடைய தீர்மானங்கள். ஒன்று, தமிழ் முஸ்லிம் சமுதாயம் 1200 வருடங்களாக பின்பற்றி வருகின்ற அல் குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைந்த 4 மதுஹபுகளில் ஒன்றை தாங்களும் தங்கள் சந்ததியும் பின்பற்றி ஈமானையும் வணக்கங்களையும் பாதுகாக்குமாறு தமிழக முஸ்லிம்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அல்லாஹு அக்பர். தீர்மானம் 2, சமூக தீமை ஒழிப்பு, சமூக பணிகள், கல்வி மற்றும் மருத்துவ உதவி என்ற போர்வையில் ஈமானையும் நற்பண்புகளையும் கெடுக்கும் வேடாதாரிகளான நயவஞ்சக கூட்டங்களை விட்டும் விலகி மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு தமிழக முஸ்லிம்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 3, தமிழ் முஸ்லிம் சமுதாயம் பிற சமய மக்களுடன் சமய நல்லிணக்கத்தோடும் சகோதரத்துடனும் வாழ்ந்து ஒற்றுமையை பேணி பாதுகாக்குமாறு தமிழக முஸ்லிம்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 4, முஸ்லிம்களின் புனித வேதம் குரானில் பிழை இருக்கிறது என்றும் அல்லாவிற்கு உருவம் உண்டு என்றும் இறுதி தூதர் முகமது சல்லா அலி செல்லம் அவர்களை இணைவித்தார்கள் என்றும் கொச்சைப்படுத்தி இஸ்லாத்தின் அடிப்படைகளையே தகர்த்து தியாகிகளான நபித்தோழர்களை திட்டி கேவலப்படுத்தி மார்க்க ஆய்வாளர்களான இமாம்களை இழிவுபடுத்தி அவர்களது நூறுக்களை குப்பைகள் என்று விமர்சித்து தாங்கள் மட்டும்தான் ஏகத்துவவாதிகள் என்றும் முஸ்லீம்களை இணைவை பொருள் என்றும் போலி பிரச்சாரம் செய்து முஸ்லீம் இளைஞர்களின் ஈமானையும் நற்பண்புகளையும் கெடுத்து தமிழ் முஸ்லீம் சமூகத்தில் பெரும் குழப்பத்தை விளைவித்து தங்களின் சுய லாபத்தை பெருக்கிக் கொண்ட தமிழகத்தில் தோன்றியிருக்கிற நவீன குழப்புவாதிகள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பது குறித்து தெளிவான திட்டவட்டமான மார்க்க தீர்ப்பு வழங்க தமிழகத்தின் அரபிக் கல்லூரிகளில் உள்ள மூத்த உலமாக்கல் கொண்ட ஃபத்வா குழு அமைக்க வழிவகை செய்யுமாறு அதை மாநிலம் முழுவதும் பிரகடனம் செய்யுமாறும் தமிழக மதரசாக்களையும் மாநில ஜமாத் உலமா சபையும் மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 5, அல்லாவின் அமானிதங்களான நமது பிள்ளைகள் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ்வதற்காக அவர்களுக்கு அரவாணிகள் போன்ற கெட்ட நடத்தையுள்ள மற்றும் சமூக விரோதிகளோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களிடம் சிக்கிவிடாமல் இருக்க அவர்களை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து பாதுகாத்து வளர்ப்பதில் பெரிதும் அக்கறை காட்டுமாறு தமிழக முஸ்லிம் பெற்றோர்களையும் கலாச்சாரத்தை சீரழிக்கும் இந்த விஷயத்தில் பெரிதும் கவனம் எடுக்குமாறு தமிழக அரசையும் காவல்துறையும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. நிறைவு தீர்மானம், இந்திய அரசியல் சாசனம் வழங்கியுள்ள சமய சார்பற்ற தன்மையை பாதுகாத்து அனைத்து சிறுபான்மை சமுதாய மக்களின் மத உணர்வுகளையும் மதித்து மத உரிமைகளையும் வழிபாட்டு தலங்களையும் பாதுகாத்தும் இந்திய சிறுபான்மை மக்களின் அமைதியான வாழ்விற்கு வழிவகுக்குமாறு மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அல்ஹம்துலில்லா. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நம்முடைய மரியாதைக்குரிய பொறியாளர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே கிராத் ஓதிய வரவேற்புரை நிகழ்த்திய துவக்கரை ஆற்றிய அத்தனை ஆலிம்பெருமக்களுக்கும் தங்களுடைய தலைப்பின் கீழே சிறப்பான உரையாற்றிய மௌலானா காஜா அசரத் அவர்களுக்கும் மௌலானா ஐதர் அலி அசரத் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மௌலானா சதீதுதீன் பாக்கவி நிறைவாக இங்கே உரையாற்றிய மரியாதைக்குரிய சைஃபுதீன் அசரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னிலை வகித்த நம்முடைய ஊரினுடைய மண்டல தலைவர்கள் மற்றும் இங்கே வந்திருந்த சிக்கந்தராஜார் அவர்கள், ஃபசலுர் ரஹ்மான் போன்றவர்கள், அது போன்ற இங்கே கடையனூர் ஃபைசல் அன்வார் அரபிக் கல்லூரியுடைய துணை முதல்வர் அசரத் பெருந்தி அவர்களுக்கும் இங்கே மேடையிலே வந்து சிறப்பித்த அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய அழைப்புகளை ஏற்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்து வந்து இந்த மாநாடு சிறப்பிக்கின்ற விதத்திலே இந்த மாநாட்டை கண்ணியப்படுத்திய அத்தனை பெருமக்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கும் வந்திருந்த அத்தனை பெருமக்கள் இந்த மாநாடு சிறப்புற ஒத்துழைத்த உஸ்மானிகளுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை ஆலிம் பெருமக்கள் நம்முடைய இளைஞர்கள் மற்றும் எல்லோர் இந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த மாநாடு அமைதியாக நடைபெறுவதற்கு 2 நாட்களும் சிறந்த முறையிலே பாதுகாப்பும் நல்லுதவியும் ஒத்துழைப்பும் வழங்கிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த மைக் செட்டை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து ஒளி ஒளி அமைத்து தந்த அண்டன் போன்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே கடல் போன்ற தலைகளாக மக்கள் அலைகளை தலைகளாக பார்க்கின்றோம் அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி என்ற வார்த்தையோடு ஒன்று ரெண்டு முடிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஆமாம், வாலண்டியர்ஸ் பிள்ளைகளுக்கு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த சேரெல்லாம் முழுமையாக முடிச்சுட்டா நன்றி முழுமை ஆயிரும், அதனால் நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் உஸ்மானியாவுக்கு வாங்க, இன்ஷால்லா ரெண்டாவது நம்ம பேசிக்கிடுவோம். வாலண்டியர் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். ரெண்டாவது, வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு உணவு பார்சலாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்காதவர்கள் அங்கே மதரசாவுக்கு போனீங்கன்னா அப்துல் அமீர் சிறுத்திருக்காரு. டோக்கனை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி கேட்க முடியாது. இது ஓட்டு போடுற இடம் கிடையாது. உங்கள் ஊர் இமாம் மூலமாக எங்கள் ஊர்லேருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறோங்கிறத சொல்லி
டோக்கன் வாங்கியங்க, சாப்பாடு பார்சலையும் வாங்கியங்க. வெளியூர் மக்கள் மட்டும் அதை வாங்குமாறு. ஆமாம் ஆமாம், வெளியூர் மக்கள் மட்டும்தான் வாங்கணும், ஆனால் வாங்கிட்டு தான் போகணும் என்பதையும் இங்கே நாங்கள் நிறைவாக சொல்லிக்கொண்டு இந்த மாநாடு எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்ப ஒத்துழைப்பு தந்த அத்தனை பெருமக்கள் நன்றி தெரிவிப்பதோடு அல்லாவிற்கு ஜசாக்கல்லா என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி இசா ஜமாத் இப்போ வாவரப்பள்ளியில் நடக்க இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ் பிஹம்தி, சுபான கல்லாம பிஹம்திக்க, அஷாத் அல்லா இலாஹ இல்லா அந்த வாஸ்தவருக்கு வாத்துபிலை ஆமீன். சுபான் ரபிக் ரபில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் ரபில் ஆலமீன்.